நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் பார்க்குற மீன்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி கிடைச்ச மீன்கள் எல்லாம், இதில் எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்ன மீன்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காணாங்கத்தி, வரிகார, களிகார அப்படின்னு சொல்லுவோம், இந்த பார்க்குறீங்களா, அதுதான் களிகார. அந்த மீனோட மற்ற மீன்கள் நிறைய நமக்கு கிடச்சிருக்கு. நவரை, கண்டவுஞ்சி, கீச்சான், அப்புறம் வந்து கடிச்சை, இங்கே பார்க்குற மீன் கடிச்சை, இது மாதிரி நிறைய மீன்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த மீன்கள் எப்படி வந்து வலையில் வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் கண்டகுஞ்சி பார்க்குறீங்க, சிவப்பு கலரில் இருக்குல்ல அது கண்டகுஞ்சி. காணாங்கிறத்தி, கடிச்சை, எல்லா மீனுமே இதில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். களிக்காரையும் வந்து காணாங்கிறதையும் ஒன்று ஒன்று இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வர்ற மீன்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு காரை வருது, கார வரத்துல வந்துக்கிட்டு இருக்கு களிக்காரை. இந்த காணாங்கத்தி மீனை வந்து செவிடா அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அது காது கேட்காது, அதெல்லாம் வந்து நம்ம சத்தம் போட்டு நம்ம வந்து கூப்பிடணும் அப்படிங்கிறதுனால செவிடா, கிளம்பி வடா, கிளம்பி வடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து இந்த மீனை வந்து வலையில் பற்றிட்டு வருவாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து சொல்லிட்டு வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரிசலாக வந்து காணாங்கத்தி மீன் வந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி தான் வரணும், அதுக்காக தான் வந்து செவிடா செவிடான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறது. வேற
Jangan lupa bicara.
இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்தது எல்லாமே வந்து வலையில வந்த மீன்கள் ஒரு பகுதி மட்டும். இப்போ இதுல இருக்கிற மீன்கள் எல்லாமே வந்து மொத்த வலைக்கு நமக்கு வந்த மீன். இப்போ வந்து மீன் விற்பனைக்காக வந்து காணாங்கழுத்தி மீன் மட்டும் தனியாக பிரிச்சுட்டு இருக்கோம். ஒரு 200 மீன் இருக்கும் காணாங்கழுத்தி மட்டும். மற்ற மீன்லாம் ஒரு கேன் இருக்கும். நவரை, கலிகாரை, கடிச்ச, கீச்சான், அந்த சிவப்பாதிர மீன், கண்டகுஞ்சி, அந்த வரி வரியாக இருக்குது அதை நவரை, இது மாதிரி எல்லா மீன்களும் கலப்பாக அதில் இருக்குது. காணாங்கழுத்தி மட்டும் இப்போ தனியாக பிரித்து எடுக்கிறோம். ஏன்னா வந்து அது ஒரு மீன் வந்து 20 ரூபா விலைக்கு வந்து அது விற்பனைக்கு கொடுக்குறோம். அதுக்காக வந்து காணாங்கழுத்தி மீன் மட்டும் தனியாக இப்போ பிரித்து எடுத்துகிட்ருக்கோம். போன தடவை வந்து கடலுக்கு போனப்போ வந்து காணாங்கழுத்தி மீன்களே அதிகமாக கிடைக்கல. ஒரு 4 மீனோ 5 மீனோ தான் கிடச்சிது. மற்ற எல்லாமே வந்து இந்த கலப்பு பொடி தான் கிடச்சிது. அந்த கடித்த பரிப்பாறை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மீன், நவரை, காளை, அந்த மாதிரி கலப்பு மீனாக தான் கிடச்சிது. போத்தல், வாழை, கலப்பு மீன் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த அதாவது இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு வந்தது மீன் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மீனாக தான் கிடச்சிருக்கு. அந்த கலிகாரை அப்படின்னு சொன்னால அந்த காரை வந்து தீச்ச குழம்பு மாதிரி வைப்பாங்க. தீச்ச குழம்புனா அப்படின்னா மிளகு குழம்பு இருக்குல்ல, அது மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.